Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், சரத் பவார் ஆகியோருக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சுவாதி மாலிவால் கடிதத்தை எழுதி கதறி இருக்காங்க. என்ன விஷயம் பார்க்கலாம். அதிமுக இல்ல, பாஜக தான் நம்முடைய எதிரி, அவர்களை வீழ்த்தியே ஆக வேண்டும் அப்படின்னு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார் ஏவா வேலு. பருப்பு இருப்பு இல்லாதனால இந்த மாசமும் ரேஷன் கடையில பிம்பிலிக்கு பிலாபி. மணல் கடத்தலை தடுக்க முயன்ற பெண் கோட்டாட்சியருக்கு கொலை மிரட்டல், தடுக்காத திமுக அரசு கையாலாகாதனம் அப்படின்னு விமர்சனம், கண்டனம் தலைவர்களின் பேச்சு. எங்க அம்மா ஜெயலலிதா எடுத்த முடிவுக்கு நாங்க மாறி பாஜகவோட கூட்டணி வச்சது ரொம்ப தப்புயா அப்படின்னு மனம் நொந்து நெதும்பி பேட்டி கொடுத்திருக்காரு முன்னாள் அமைச்சர் செந்தூர் ராஜு. அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு மீண்டும் கட்சியில் பதவி கொடுக்கிறது திமுக. இடைத்தேர்தலில் இஸ்லாமியர் வாக்குகளை வாங்கவா இந்த பதவி என்று கேள்விகள் பறக்கிறது. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைன்ஸ். இந்திய கூட்டணியினுடைய தலைவர்கள் பல பேர் இருக்காங்க. அதில் முக்கியமான மூன்று நபர்கள் ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், சரத் பவார். இந்த மூணு பேத்துக்கும் அப்படியே ஒரு சொட்டை சொட்டை வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப அந்த அதாவது ரொம்ப வருத்தத்தோட ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க ஆம் ஆத்மியினுடைய எம்பி சுவாதி மாலிவால். மாநிலங்களவை உறுப்பினர், இப்போதான் மாநிலங்களவை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் பிரச்சனையாகி கெஜ்ரிவாலுக்கு சோதனைங்கிறது ரொம்ப மோசமான. நான் வந்து உரிமைக்காக போராடுறேன், ஆனால் நான் ரொம்ப அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், எனக்கெல்லாம் நீங்கள் உதவுங்க, பெண் உரிமைக்காக காவலர்களாக நீங்கள் தான் நிற்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காங்க. ஒரு ஃபோனை போட்டு பிரச்சனையை சொல்லலாம், இல்லை நேரில் போய் பார்த்து உதவி கேட்கலாம், இல்லை என்ன பிரச்சனைன்றத ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி லெட்டர் எழுதி அதை ஒரு எவிடென்ஸாக கிரியேட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன அவமானப்படுத்தப்பட்டிருக்கு, தனிமைப்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஒரு சிக்கல் என்னன்னா, ஹேமந்த் சோரனுடைய மனைவியும் கெஜ்ரிவாலுடைய மனைவியும் சந்திக்கும் போதெல்லாம் அது வந்து பெண்களை பார்த்து ரொம்ப எல்லாரும் மனம் நொந்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தானே சுவாதி மாலிவால். இல்லை அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார், நான் வெற்றி பெற்றால், அதாவது இந்திய கூட்டணி வெற்றி பெற்றால் நான் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்காது என்ற மாதிரி சொன்னார். அவர் எல்லாம் புஸ்வான ஆகிப்போச்சு, அவரே காப்பாற்றிக்க முடியல. இது எப்படி சுவாதி மாலிவாலை காப்பாற்றுவாங்க அப்படின்றது தெரியல. அதாவது இந்திய கூட்டணியினுடைய பிரச்சார பீரங்கியாக இருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் பிரச்சாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்திய கூட்டணி அப்படியே பூமா எழுந்தது, ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றது. அந்த நன்றி கடன் கூட இந்திய கூட்டணிக்கு இல்லையா? அவருடைய எம்பி டெல்லியில் தோத்துட்டாங்க, ஓரளவில் சொல்லக்கூடாது. அதாவது அவங்களும் இல்லை, தனிப்பட்ட முறையில் இந்திய கூட்டணி ஒட்டுமொத்த இந்திய கூட்டணி. அடுத்த பிரதமர் அப்படிதான், இப்போ ஜெயிச்சிருந்தா அவர் அஞ்சு வருஷத்தில் அவர் ஒரு வருஷம் இருந்திருப்பாருப்பா. அதெல்லாம் என்ன புஷ் ஆகி போச்சு, கூட்டணி வெற்றி பெற்றுச்சு, கெஜ்ரிவால் தோத்துட்டாரு, ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் அந்த மாதிரி இருக்குது. இருந்தாலும் எம்பிக்கு இந்த மாதிரியான ஒரு வில்லங்கம் பிரச்சனைகள் கதறிக்கொண்டிருக்கிறார் ஒரு இந்திய பெண். அவர்களுக்கு என்ன உதவிகள் தேவைப்படுகிறதோ அப்படின்றது ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், சரத்பவார் செவி சாய்ப்பார்களா பொறுத்திருந்து. அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய அந்த கட்சி பதவி விழுப்புரம் வடக்கு மாவட்டம் எண்ணி ஏழு நாள் ஏழு நாள் எஸ் ஏழு நாட்களுக்குள்ளேயே அந்த பதவி திரும்ப கிடைத்திருக்குது. அது விளக்கப்பட்ட பதவி இல்லை, பறிக்கப்பட்ட பதவி இல்லை, விடுவிக்கப்பட்ட பதவியும் அல்ல. ரியல் சினிமா மாதிரி நடந்திருக்குல்ல, பதினோராம் தேதி பதவி பறிப்பு. அதனால் 2014 அவர் வந்து மாவட்ட செயலாளராக பொறுப்பேற்கிறார், அதுலேருந்து 2024 வரைக்கும் பயணப்பட்டுருக்கிறார். இப்போ அந்த பதவியை பறித்த உடனே விக்ரமாண்டி இடைத்தேர்தல், அதை கரெக்டாக அந்த நேரத்தில் பதவியும் வந்து அவர் வந்து பிடுங்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திமுக தலைமை என்ன கணக்கு போட்டுச்சு அப்படின்னா, இந்த பதவியை வாங்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை வந்து பெரும்பான்மையாக ஒன்பது மாவட்ட செயலர்கள், அமைச்சர்கள் இந்த மாதிரிலாம் பெரிய ஒரு டீமே வச்சு நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும். ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் அப்படின்னா 7000 ஒன்லி. அதனால் இதெல்லாம் பத்தாதுப்பா, 30,000 வேணும் எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டளையை கொடுத்துருக்காரு. இப்போ அதனுடைய நடவடிக்கையாக செஞ்சி மஸ்தான் அந்த பொறுப்பில் வந்து தூக்குனா அது என்னன்னா நெகட்டிவ் ஆகி போச்சு. ஏன்னா 20,000 இஸ்லாமியர்கள் ஒட்டாங்க இருக்குது. இதுதான் இங்கே கிராமர். எஸ். ஸோ சிறுபான்மை மக்களுடைய அந்த வாக்குகளை அப்படியே வரணும்னா அதுக்கு செஞ்சி மஸ்தான் இப்போ வெளியே அனுப்புறது நல்லதுக்கு இல்லை, அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கும். இப்போ நீ என்ன பண்ணுறீங்க, விழுப்புரம் வடக்கு மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அப்படின்னு பதவி காலியாக இருக்குது. அந்த பதவிக்கு வந்து நம்ம செஞ்சி மஸ்தான் அவர்களுக்கு கொடுத்து பேக் பண்ணி கொடுத்து, ஐயா அந்த பார்சல்லாம் இருக்குது, வீட்டு போய் பிரித்து பாருங்க, சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது என்னென்னா விக்கிரவாண்டி இப்போ முடியுதா, இப்போ வந்து ஜூனா, ஜூலையில் ஆரம்பிக்குது முடிஞ்ச ரிசல்ட் வச்சுருக்கேன். ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், என்னென்னா மாதத்தின்றாங்க. டிசம்பரில் உள்ளாட்சி தேர்தல் வந்துருங்க.
போன உள்ளாட்சி தேர்தல் தான் பிரச்சனை. போன உள்ளாட்சி தேர்தல் இல்ல, இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, செஞ்சி மஸ்தானா மறுபடியும் எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். அதுல 5 மாசம் மறந்துடுவாங்களா? இல்ல, அதெல்லாம் மறக்க மாட்டாங்க. போன தேர்தலில் வந்து செஞ்சி மஸ்தான் வந்து திமுகவுக்குள்ள தனக்கு வேண்டியவர்களுக்கெல்லாம் பதவிகளை, அதாவது உள்ளாட்சி தேர்தலில் சில பதவிகளை வாரி வாரி வழங்கி கொடுத்ததாகவும், அவர் தன்னை கொடைவளாக வந்து நினைத்து கொண்டதாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் 13 திமுக கவுன்சிலர்கள் இவருடைய செயல்பாடுகளை எதிர்த்து நகராட்சி கூட்டத்தில், திண்டிவனம் நகராட்சியிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. அந்த 13 பேரும் அறிவாலயத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா செஞ்சு, ஆமாம், நேராகவே வந்திருந்தாங்க. ஆமாம், இதில் என்னென்னா, செஞ்சி மஸ்தான் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களை நீங்கள் அந்த பதவியிலிருந்து எடுத்த உடனே பயங்கரமான எதிர்ப்பு குரல். இன்னொரு ஒரே ஒரு சிறுபான்மையினராவது நீங்கள் வச்சுருக்கீங்களாப்பா, சமூக நீதி பற்றி பேசுகிறீங்களே, இஸ்லாமியர்கள் வாக்கு எனக்கு தான் வேணும்னு கேட்குறீங்களே, ஆனால் பொறுப்பு நீங்கள் எத்தனை பேர்த்து கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமான பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இன்னொரு குற்றச்சாட்டு ஒரு மேலே இருக்குது, அது என்னென்னா, நம்ம அந்த மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த இதில் சம்மந்தப்பட்ட மரூர் ராஜா, அவருக்கும் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கும் ஒரு நட்பு இருக்குது. அந்த நட்பினால தான் அவர் வந்து அந்த பதவி பிடுங்கப்பட்டது. தாண்டி வக்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அதை இந்த அமைச்சர் பதவியும் செல்வாக்கையும் வச்சுதான் அவர் அதெல்லாம் வெளியிலேயே வராம பாத்துக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. நாங்க பாக்கல, சரியா சொல்லப்படுது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள்னாலதான் அவர் வந்து அந்த பதவியை வந்து நீக்கினாங்க அப்படின்னு ஒரு காரணம். இப்ப கொடுத்துருக்காங்க, கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா ஓட்டு. என்னதான் இருக்குடுங்க, செஞ்சி மஸ்தான் தி கிரேட் டிஎம்கேல அவர் நிரூபிச்சிருக்காருங்க. பொன்முடி இல்ல, கே என் நேரு இல்ல, யாருனாலும் செஞ்சி மஸ்தான் இஸ் அ மஸ்தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. என்னன்னா, பொன்முடிக்கும் அவங்களுக்கும் ஒரு போட்டி, ஒரு பிரச்சனை. அதனால தான் பொன்முடி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அடிப்படையில் அவருக்கு அந்த பதவி வந்து பிடுங்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது. ஆக பிடுங்கியதற்கும் காரணம் உண்டு, திருப்பி கொடுத்ததற்கும் காரணம் உண்டு. அதாவது ஃபஸ்ட்டு மளிகை ஜாமான் லிஸ்ட்டு போட்டு வாங்குற குடும்பங்கள் தமிழ்நாட்டில் குறைவு நான் நினைக்கிறேன். குறைவு. ஏன்னா மொத்தமாக மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறது அப்படிங்கிறது ஓரளவுக்கு வருமானம் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் தான் வாங்க முடியும். ஆனால் இந்த ரேஷன் கடையில் பருப்பு போடாததுனால எந்த அளவுக்கு வெளியிலலாம் கிட்டத்தட்ட 220 ரூபா மினிமம் பருப்பு, 220 ரூபாலேருந்து 270 வரைக்கும் பருப்பு விலை போகுது. ரேஷன் கடையில் பருப்பும் கிடையாது, பாமாயிலும் கிடையாது, எப்படிப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் வந்திருக்கு. குற்றச்சாட்டுகள் பலவாக உடனே வந்து வெளியில் வந்து பத்திரிகை சந்திப்பில் சொன்னாங்க. அதாவது தேர்தல் நடத்த விதிமுறைகளின் காரணமாக இது கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டுருச்சு, உடனே அது சரி செய்யப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொல்லி கூட கிட்டத்தட்ட 20 நாளைக்கு மேலே ஆகிப்போச்சு. சொன்னது போன மாதத்துக்கு, மே மாதத்துக்கும் வரல, ஜூன் மாதத்துக்கும் வரல, என்னதான்ப்பா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்ததுனால அதை பண்ணல. ஆமாம், அதாவது என்னென்னா, பாஜக தமிழக நிவாரண நிதி அதெல்லாம் நீங்கள் கேட்கும்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் அமலில் தான் இருந்துச்சு. கோர்ட்டுக்கு போய் கேட்டீங்க, இல்லை இதுக்கு அண்ணாமலை விளக்கம் கொடுத்துட்டாரு. அதாவது தமிழகத்தில் அண்ணாமலை, ஏங்க தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வர்றதுக்கு முன்னாடியே 5000 மெட்ரிக் டன்னு நினைக்கிறேன், அது வந்தளவுக்கு நீங்கள் டெண்டர் கோரி ப்ராசஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் அது என்ன ஆச்சு, நீங்க அதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கல்ல, அந்த பருப்பு வரணும் இல்ல, பருப்பு பருப்பு தோரம் பருப்பு அப்படின்ற கூட இல்ல அப்படின்னு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நமுத்து போன பருப்பு எல்லாம் வந்துருக்கு, ஊசி போன பருப்பு, நமுத்து போன பருப்பு, அப்புறம் பொடிப்பொடியா கொட்டுற பருப்பு, அதெல்லாம் வந்துருக்கு. அப்படியே ரேஷன் கடையில் பருப்பு இடப்பட்டனா அப்படியே புகமண்டலமா இருக்கும், அப்படியே எஃபெக்ட்ஸ் தான் இருக்கான். அந்த அளவுக்கு பருப்பு, மோசமான பருப்பு எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. அதை மறுபடியும் லாரியில் லோடு ஏற்றி அவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொல்ற கேள்வி வந்துருக்குது. என்ன குளறுபடி ஆச்சு, ஏன் உங்களுக்கு பருப்பு கிடைக்கலன்றதுக்கு ஸ்ட்ரைட்டான காரணத்தை நீங்க சொல்லணும். சொல்லாம இப்படி விட்டுருந்தீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி எளிய மக்கள் போராடுறாங்க. 1000 ரூபா மகளிருக்கு கொடுத்தா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சு, தன்னிச்சை போல தான் தோன்றித்தனமாக செயல்படுகிறதா அப்படின்ற மாதிரி அந்த கேள்விகள் முன்வைக்கப்படுதியா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நம்ம ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் என்ன பேசுகிறார் அப்படின்னா, அதிமுக இப்போ நமக்கு எதிரி இல்லை, ஏன்னா போட்டியில் இல்லை, அதனால் இப்போ அவங்க பிரச்சனை இல்லை, நமக்கு இப்போ பிரச்சனை எதிரி பாஜக தான் அப்படின்னு பேசுகிறாரு. ஒரு பாச பாஜக அந்த ஒரு நேம் டாக் இருக்குல்ல, அதை சொல்லி இது வளரவே கூடாது, இது அழிஞ்சு போயிடணும் ஒழிஞ்சு போயிடணுங்கிற மாதிரியான, அதாவது தமிழ்நாட்டில் முளைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. ஐயா இந்திய அளவில் விருட்சமாக இருக்கியா, அதே பாஜக கட்சி தான் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. இந்தியாவில் என்னதான் இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து ஒன்று நாங்கள் ஆட்சியில் இருக்கணும், இல்லைனா அதிமுக ஆட்சியில் இருக்கணும், இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கணும், இல்லை நாங்கள் எதிர்கட்சியாக சொல்கிறார். தமிழ்நாட்டில் வந்து ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தான் எப்போதும் நடைபெறும், ஸ்டாலின் இருக்கும் வரை ஸ்டாலின் ஆட்சி தான் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அதிமுக திராவிட இயக்கம்னு சொல்லிக்குது, அதனுடைய ஆட்சி நடைபெறட்டும், ஆனால் அதை விட்டு பாஜக அவர்கள் தான் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த திராவிட இயக்க பற்றோடு வந்து ஐயா ஏவா வேல் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதற்கு கவுண்டர் கொடுக்கும் விதமாக இன்னும் சிலர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயா செல்லூர் ராஜ் அவர் வந்து பாஜகவை எதிர்த்து கடுமையான பிரச்சாரங்களை பேச்சுக்களெல்லாம் முன்வச்சிருக்கிறாரு. அவங்க வந்து பாஜக ஒரு குட்டை, ஒரு தேங்கிய குளம் அப்படி இப்படின்னு அது அவர் வந்து பாஜகவை எதிர்த்து கடுமையாக பேசுகிறார். ஸோ அதிமுக திமுக ரெண்டு பேரும் பாஜக எதிர்ப்பில் ஒரே மாதிரியான ஸ்டாண்டை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், செல்லூர் ராஜ் அவர்கள் பேட்டிகளையுமே சொல்லியிருந்தார். அதில் என்னென்னா, அதாவது திராவிட இயக்கம்
எங்களுக்கு பொதுவான எதிரி அப்படின்ற மாதிரி வரும்போது அதிமுகவும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்துக்குது அப்படின்ற மாதிரியான கேள்வி முன்வைக்கப்படுது. இவங்க ரெண்டு பேத்துக்குமே வேணாம்பா தம்பி, ரொம்ப ரெண்டு பேருமே வேணாம்பா, எனக்கு மாற்று ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு பாஜக மாற்றா இருக்கு அப்படிங்கிறது அவங்களால பொறுக்க முடியல அப்படின்ற மாதிரியான பார்வையும் முன்வைக்கப்படுது. ஆனால் எப்படி இப்படி பேசுறாங்க, அதாவது நீ கூட ஜெயிச்சுட்டு போப்பா ஆனா அவன் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றதை எந்த வகையில எடுத்துக்கிறது அப்படின்றது தெரியல. இதை தாண்டி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன், அசிங்கப்படுறேன், அவமானப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லலை, அந்த மாதிரி பொருள்படும்படியாக சொல்லியிருக்காரு. ஆமாம், என்ன அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிற முடிவை நாங்கள் மறுத்து அதோட கூட்டணி வச்சது அப்பா பேர்பட்ட தப்புப்பா அப்படின்ற மாதிரி நாங்கள் மீறிட்டோம். கூட்டணி வச்சதுனால தான் 3.5 வருஷம் உங்கள் ஆட்சியை காப்பாற்றினாங்க. 4.5 வருஷம் உங்க ஆட்சியை காப்பாத்தினாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ஆட்சியை காப்பாத்துறேன்னு நீங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு பாஜக ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. அவ்வளவு தூரம் ஏன் போயிட்டா? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மண்ணின் மைந்தர், கோவை மண்ணின் மைந்தர் என்ன சொன்னார் எஸ்பி வேலுமணி, மறந்துட்டியா பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா 30-35 இடம் வந்திருப்பாப்பு அப்படின்னு சொல்லி பூனைக்குட்டி வெளியே வந்ததே 30-35 இடம். பின்ன என்ன அவர் சொன்னாரு, எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்து 2 நாள் யாருமே வாய் துறக்கல, ரிசல்ட்டை பார்த்து எல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்க, 40 திமுக ஜெயிச்சு எப்படிப்பா ஜெயிச்சுன்னு சொன்ன உடனே, ஆமா இந்த உடனே எஸ்பி வேலுமணி அவர்கள் நாங்க கண்டி பாஜகவோட சேர்ந்து வச்சிருந்து 30-35 ஜெயிச்சிருப்போம் அப்போ அப்படின்னாரு. தலைமை சொல்லல, தலைமை இல்லைனா ஒரு பக்கம் கூட்டணியிலிருந்து வந்ததான் பரவாயில்ல, இஸ்லாமியர்களுக்காக தான் நாங்க இருக்கணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு இருக்காங்க, இவர் என்னா வந்தது தப்பு அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. எது உண்மைன்றது தெரியல. அதே போல செல்லூர் ராஜ் ஐயா அவர்களும் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு, பாஜக கூட்டணியில் வச்சு தப்புப்பா, ரொம்ப வருத்தப்படுற வேதனைப்படுற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. அதே செய்தியாளர் சந்திப்பில் நடிகர் விஜயை பற்றியும் அவர் சொல்லியிருக்கார், எம்ஜிஆர் மாதிரி அவர் சம்பாரித்த காசை வந்து மக்களுக்கு செலவு பண்ணுன்னு வர்றாரு அப்படின்ற மாதிரிலாம் தூபம் போட்டிருக்கார். அவர் கணிந்து வந்தால் அதிமுக தாவேக்கா தமிழ்நாடு வெற்றி, தமிழக வெற்றி கழகம், அதை தான் சொல்கிறேன், தமிழ்நாடு வெற்றி கழகம். ஆக்சுவலாக கேட்டவொடனே என்ன ஞாபகத்துக்கு வருது, நான் கருப்பேன் குசும்புக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வருது. சி, கட்சி மாதிரி பிளான் போடுறாங்களா, தாவரத்துக்கு பிளான் போடுறாங்களா, இல்லை இவர் ஏதாவது, அதாவது ஏற்கனவே வந்து காங்கிரஸ் புகழ்ந்து ஒரு ட்வீட் போட்டார், அப்புறம் நேரத்தில் எடுத்துட்டாரு, நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அடுத்த துண்டை தாவேக்கால போட்டு வைப்பவே அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறாரான்றது தெரியல. மற்றொரு பக்கம் வந்து தமிழகத்தினுடைய மணல் கடத்தல், அது வந்து எப்போவுமே திமுக ஆட்சியில் எப்போவுமே மணல் கடத்தல், இந்த 11 மணிக்கு ஸ்டாலின் ஒரு பதவி ஏற்றுக்கிட்டால் 11:05 இறங்கினா உள்ள அப்படின்லாம் சொன்னார். ஸோ அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு 2023 ஏப்ரல் ஆர் மே மாதம் அந்த டைமில் வந்து ஒரு விஏஓ, தூத்துக்குடியில் விஏஓ ஒருத்தர் வந்து லூர்து ஃப்ரான்சிஸ் அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டார். காரணம் என்ன, மணல் கடத்தலை தடுத்து. இப்போ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு பெண் கோட்டாட்சியர், புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் கோட்டாச்சு, அவங்க பேர் வந்து தெய்வநாயகி, அவங்கள வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க உறவினர்களோட கார்ல போகும்போது கொலை பண்ணல, இல்ல முயற்சி தானே பண்ணா, முயற்சி பண்ணதே தப்புங்க, அட்டெம்ட் மர்டரே கிரைம் தானங்க, வெட்டனமா வெட்டல, இல்ல வெட்டதான் வந்தோம், கைய தானே ஓங்கணும், மர்டர் கிரைம் இல்ல அட்டெம்ட் மர்டரே கிரைம் தான், கொலை முயற்சியே குற்றம் தான் அப்படி. அது மாதிரி வந்து குடும்பத்தையே வந்து லாரியை விட்டு அடிச்சு கொள்ற மணல் கடத்தலை நம்பி 1000 குடும்பம் இருக்கு, எத்தனை பேர் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், மக்களுடைய நலன் கருதி தமிழக அரசு சட்டத்திற்கு புறம்பா இதை அனுமதிச்சிருக்கும் போது நீங்க ஏன் இப்படிலாம் குற்ற அபாண்டமான குற்றச்சாட்டுகள்லாம் திராவிட மணல் அரசு மீது சுமத்தாதீங்க ஐயா. அப்போ இதில் வந்து ஊழல் பண்ணுறவங்க, முறைகேடு பண்ணுறவங்க, இல்லீகலாக சாண்ட் மைனிங்கில் வந்து நிறைய, என்ன ஊழல் என்ன இல்லீகல், நாங்கள் வர்ற காசில் ஏதோ கொஞ்சம் அப்படியே, அதாவது யானை பொறிக்க, யானை பசிக்கு சோலை பொறிங்கிற மாதிரி 1000 ரூபா எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தோம் 2-3 நாளைக்கு முன்னாடி. தஞ்சாவூரில் உள்ள காவிரி ஆற்றுல மண்ணல்லி, ஆமாம், அதே ஒரு தஞ்சாவூர் மக்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுத்தோம். அதை ஒருத்தன் டிவிக்காரன் எடுத்து போட்டு டிவியில் போட்டு வீடியோலாம் போட்டுருந்தா அவனையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம், அது பெரிய பிரச்சனையாச்சு, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் அவங்கள விட்டனாங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு இருக்கிற நிலைமையில நீங்க வந்து இப்படிலாம் கடைசியில் ஆர்டிஓக்கு அட்டெம்ட் டு மர்டர் பண்ணி ட்ரை பண்ணிருக்கீங்க. இதுக்கு ஆர்டிஓக்கு எவ்வளவு வேலை இருக்கு, பட்டாவளங்கள், சிட்டாவளங்கள், அந்த மாதிரிலாம் நிறைய ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, கொலாஜா வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லயும் வந்து நியூஸ் எடுத்து போட்டுருக்காரு, அதுல ஒரு இடத்துல வந்து திமுக வந்து ஒருத்தரை நீக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி, இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அவர் மேல என்ன வழக்கு போடப்பட்டது, கண்டிப்பாக கைது பண்ணிருக்கணும்ல, அதெல்லாம் இருக்குல்ல, அதை எதுவுமே பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம். இப்போ பாராட்டுறதுக்கு எத்தனை விஷயங்கள் இருக்கு, நீங்க பாராட்டுங்க, குற்றம் சொல்றீங்க, இதெல்லாம் எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படி இப்படின்னு நடக்கிறது எல்லாம் பார்ப்போம்ப்பா. திராவிட மாடல் அரசுல வந்து ஒரு நல்ல என்ன, நீங்க குற்றச்சாட்டுகளை மட்டும் முன்வைக்கிறீங்க. இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.